திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று அரங்கின்றி நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் குரல் விளக்கம் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களை கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம் குரல் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் குரல் கல்லாதான் சொற் காமுருதன் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று குரல் விளக்கம் கல்லாதவனின் சொல் கேட்க விரும்புவது மார்பகம் இல்லாத பெண் மீது மையல் கொள்வதற்கு ஒப்பானது குரல் கல்லாதான் சொற் காமுருதன் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று குரல் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் குரல் விளக்கம் கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்க கற்றிருந்தால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவர் குரல் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் குரல் கல்லாதான் ஒட்பங்களிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் குரல் விளக்கம் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் குரல் கல்லாதான் ஒளியான் நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும் குரல் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் குரல் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் குரல் விளக்கம் கல்லாதவர்களை கலர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைபிணங்களாகவே கருதப்படுவார்கள் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் குரல் நுண்மான் நுழைப்புல எளிநலம் மன்மான் மண்மான் புனைப்பாவையற்று குரல் விளக்கம் அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் குரல் நுண்மான் நுழைப்புல மெல்லான் எளிநலம் அற்று குரல் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு குரல் விளக்கம் படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையை காட்டிலும் கொடியது குரல் நல்லார்க்கண் பட்ட வரிமையின் இன்னாதே கல்லார்கண் குரல் மேற்பிறந்தும் கல்லாதார் கற்றார் அணைத்தில பாடு விளக்கம் கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் குரல் மேற்பிறந்தாயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அணைத்தலர் பாடு குரல் விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடேனையவர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு குரல் விலங்கொடு மக்களையர் இலங்கு நூல் கற்றாரோடேனையவர்